வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே வந்துட்டு ஓனா மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அதை பார்க்குற மூலிமா நீங்களும் வந்து மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜிலோட ஆகும். ஹோம் பேஜில் நிறையா ஸ்ட்ராட்டஜி ஓரியன்ட் இண்டிகேட்டர் ஓரியன்ட் வீடியோஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். க்ரூட் ஆயில் ஃபஸ்ட்டு மார்னிங்கில் க்ரூட் ஆயில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா 3670 ரேஞ்ச் கிட்டே ஓப்பன் ஆச்சு. ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா 3670 ரேஞ்சிலே தான் ட்ரேட் ஆச்சு மார்க்கெட். பட் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 70 ரேஞ்சிலே ரொம்ப நேரமாக ட்ரேட் ஆகிட்டு அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபால் ஆக ஆரம்பிச்சிச்சு, கீழே உள்ள ஆரம்பிச்சிச்சு. அந்த ஃபால் பார்த்தீங்க அப்படின்னா 3620 ரேஞ்ச் வரைக்கும் இப்போ வந்து கண்டினியூ ஆகி கீழே வந்து வந்திருக்கு. ஸோ ஓவரால் ட்ரெண்டு, ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து செல்லிங் ட்ரெண்டில் தான் வந்து பார்க்கப்படுது. இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் இருக்கனால மார்க்கெட் வந்து இன்னமும் வந்து கீழே வந்து போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இன்னும் ஃபர்தராக வந்துட்டு பிரேக் அவுட்லாம் 3625லாம் வந்து இன்னும் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் க்ரூட் ஆயில் வந்து டவுன் சைடில் கீழே தான் வந்து போகும். அதில் நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக 3600 இருக்கும். அதுவும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இன்னும் மார்க்கெட் வந்து ரொம்ப டவுனில் வந்து இறங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இதனுடைய ட்ரெண்ட் சேஞ்சிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3675 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டிங் அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. ஸோ 3675க்கு மேலே போகையில் தான் வந்து ஸ்ட்ராங்கான பையிங் ட்ரெண்டை ஸ்டார்ட் பண்ணோம். இல்லாட்டி அப்படின்னா அந்த இன்பிட்வீனில் ட்ரேட் பண்ணையில் ஒரு 3650 ரேஞ்சுக்கிட்ட வந்துட்டு மார்க்கெட் சேஞ்ச் ஆக ட்ரை பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ 3650 ஒரு ஃப்ளிப் ஓவர் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலுக்கு வந்துருக்கும். காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பனிங்லேயே ஒரு டவுனு. அந்த டவுன் பார்த்தீங்க அப்படின்னா 433 ரேஞ்ச் வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அடுத்து 433 நல்ல ஒரு சப்போர்ட்னால மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ மார்க்கெட் இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா ஒரு 432 இந்த ரேஞ்சுக்கிட்ட தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காப்பருக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். மார்க்கெட் ஒரு எக்ஸ்டெண்டாக கீழே வந்தால் கூட 432 இந்த ரேஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேஞ்சுக்கிட்ட ஒரு பிரேக் அவுட் ஆனால் தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ட்ரெண்டாக காப்பர் வந்து எடுத்துக்க முடியும். இல்லாட்டி அப்படின்னா நேற்று மாதிரி ஒரு வாலட்டைலாக அப் அண்ட் டவுனாகவே வந்து மார்க்கெட் வந்து ஃபினிஷ் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அப்சைடில் பார்த்தீங்கன்னா 435 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனாலே மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா பையிங் ட்ரெண்டாகவே வந்து மாறிடும். 435 பிரேக் அவுட் ஆகுதான் பாருங்கள். அந்த ரேஞ்சுக்கிட்ட ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான் காப்பரால் மேலே வந்து போக முடியும். இல்லாட்டி அப்படின்னா ஒரு வாலட்டைலாகவே ஃபுல்லாகவே வந்து ட்ரேட் ஆகும். அடுத்து இப்போ ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையிங் ட்ரெண்ட் இல்லை ஒரு செல்லிங் ட்ரெண்ட் எந்த சைடும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக போல. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேலே 50 பைசா கீழே 50 பைசா அந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாகவே வந்து போயிட்டுருக்கு. இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 168 வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் ஒரு சேஃப்டி ரீசன் பார்த்தீங்கன்னா 167.50 அதுக்கும் கீழே 167.50 அந்த ரேஞ்சுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிவாக எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் சேஃபாக பண்ண முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன் சைடு ட்ரெண்ட் எப்போ எடுக்குதோ அப்போ தான் வந்து ஜிங்கில் ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் சேஃபு. இல்லாட்டி அப்படின்னா இது ஒரு ஜஸ்ட் ஒரு 50 பைசாலேயே வந்து அப் அண்ட் டவுன் போயிட்டே இருக்கும். இதில் நம்ம ட்ரேட் பண்ணோன்னா நம்ம டைம் தான் வந்து ரொம்ப நேரம் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு சிங்கிள் ட்ரெண்ட் ஆரம்பிக்கிற வரைக்கும் பொறுமையாக ட்ரேட் பண்ணுறது ஜிங்கில் ரொம்ப நல்லது. ஸோ அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 167.50 ரேஞ்சுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 167.50 அந்த ரேஞ்சுக்கு கீழே ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ஜிங்கில் அதிக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மேலே 169 வரைக்கும் போயிருக்கு. பட் ஆனால் ஒரு 170க்கு மேலே தான் வந்து ஸ்ட்ராங்கான பையிங் ட்ரெண்ட் இருக்குது. ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணி ஜிங்கில் ட்ரேட் பண்ணுறது ரொம்பவே வந்து நல்லது. ஸோ அதை பார்த்து பொறுமையாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலும் சரி கைடன்ஸ் கிடைக்கும். இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அது பார்க்குற மூலிமா நீங்களும் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். நன்றி.